குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இப்போ ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற லெசனை பார்த்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா ஆதிசங்கரர். ஆதிசங்கரை பற்றி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னமா, நேற்று வந்து சைவிசம் பார்த்தோம், வைஷ்ணவம் பார்த்தோம், இன்றைக்கி வந்து சைவிசம் பார்க்குறோம். அதாவது நேற்று வந்து 12 ஆழ்வார்களை பற்றி பார்த்தோம், இன்றைக்கி வந்து 63 நாயன்மார்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 63 நாயன்மார்ஸ், அதாவது மரபு வழி கதைப்படி என்ன சொல்கிறாங்கன்னா 63 நாயன்மார்கள் இருந்தாங்க, அவர்களில் வந்து மிகவும் முக்கியமானவர் யார் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. தேர் ஆர் 63 லெஜெண்ட்ரி நாயன்மார்ஸ், மிகவும் லெஜெண்ட்ரி மிகப்பெரிய மகான்கள் அப்படிங்கிறாங்க. அவர்கள் அவங்களில் வந்து அமாங் தம் ஞானசம்பந்தர், அப்பர், சுந்தரர், அதாவது இவங்க மூணு பேர்த்தையும் மும்மூர்த்திகள் என்று சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. பர்டிகுலராக ஆஃப்டர் கால்ட் இன் டெரி ஆர் ஒர்க் ஷீப் இய சேஞ்ச் த்ரோ தேர் இமேஜஸ் சவுத் இந்தியா டெம்பிள்ஸ், நம்மளோட தென்னிந்திய கோயில்களில் நிறைய சிலை வழிபாடு இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நிறைய கோயிலில் போனீங்களாம்மா, பெரிய பெரிய கோயிலுக்கெலாம் போனீங்களா, லைனாக 63 நாயன் மார்க்ஸ் இருக்கும். போனீங்களா, இனிமேட்டு போனீங்களா கூட பாருங்கள். இதுவரைக்கும் பார்க்கலன்னா சாமி சிலைகள் லைனாக, குட்டி குட்டி சிலைகள் லைனாக வச்சுருப்பாங்க. அது என்னென்னா 63 நாயன் மார்க்ஸ், 63 நாயன் மார்க்ஸ். நம்பி ஆண்டார் நம்பி 1000 AD இஸ் சைட் டு ஹாவ் கம்ப்ளீட் த சாங்ஸ் ஆஃப் த நாயன் மார்க்ஸ் தட் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் திருமுறை த பேசிக் தமிழ் சைவிட் ஸ்கேர்ட் கேனான் இட் கன்ஸ்டன்ஸ் ஆஃப் 12 புக்ஸ் அண்ட் 11 ஆஃப் தம் வேர் அசம்பிள்டு பை நம்பி த 12th புக் ஆஃப் செக்கிலார்ஸ் பெரிய புராணம். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாமா, நம்ம சவுத் இந்தியாவில் நிறைய கோயில்கள் அந்த மாதிரி இருக்குது, சிலையை வச்சு வழிபடுறாங்க. நாயன் மார்க்ஸ் அனைத்து பாடல்களையும் பாடினவர் யாருன்னா நம்பி ஆண்டார் நம்பி அப்படிங்கிறவர் தான் பாடினார். கிட்டத்தட்ட 1000 பாடல்களுக்கு மேலே எழுதி புக்கே வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதில் வந்து சைவ சம்மந்தப்பட்ட சைவ சம்மந்தப்பட்ட நூல்கள் வந்து திருமுறை அடிப்படையில் இருக்குது. 12 புக்கு வந்து நூல்கள் வந்து திருமுறை சம்மந்தப்பட்டதும், 11 வந்து நம்பியாண்டார் நம்பியை பற்றியும், அதாவது கடவுள்களை பற்றி 12 பாடல்களும், பெருமாளை பர்டிகுலராக விஷ்ணு பகவானை மட்டும் நம்பி சில பாடல்கள் 12 புத்தகங்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதில் வந்து பர்டிகுலராக சேக்கிலார் பெரிய புராணம் அப்படிங்கிற புத்தகம் மட்டும் 12 இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா ஆதிசங்கரர். ஆதிசங்கரர் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதிசங்கரா ஆர் சங்கரா ஆர் சங்கராச்சாரியார் 700 to 750 AD பேர்ச்சிடு த, அதாவது ஆதிசங்கரர் அல்லது சங்கராச்சியார் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஏறத்தாழ கிபி 700 to 750 அத்வைதா, அத்வைதா பிளாசபி, அத்வைதா அப்படிங்கிற தத்துவத்தை போதித்தவர் அப்படிங்கிறாங்க. The essence of this philosophy is that the soul Atma unites with the universal soul Brahma. Through the advent of knowledge, he set up Madhas Mutes centers of learning and worship at Barinath, Buri, Dawara, Sringari. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நான் அவர் வந்து கடவுள் மீதே நம்பிக்கை வச்சு கடவுளையே நினச்சிட்டு இருந்து, கடவுள் மீது ஜீவாத்மா அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம மனசார கடவுளை நம்பி கும்பிட்டோமா, கடவுள் வந்து நம்மளுக்கு நேர்லேயே வருவார் அப்படிங்கிறது அவரோட நம்பிக்கை. அதனால தான் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுளை நினச்சிட்டே இருந்தார் அப்படிங்கிறாங்க. பரமாத்மாவுடன் பிரம்மா இணையம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பிரம்மாவோட கடவுள் படைப்புகளோட கடவுள் வந்து நமக்குள்ள டைரெக்டாக வந்துருவார் அப்படிங்கிறாங்க. இந்த தத்துவத்தை எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பத்ரிநாத், பூரி, துவாரகா, சிருங்கேரி ஆகிய இடங்களில் நிறைய மடங்கள் இன்னும் இருக்கான். பிரம்மா நம்மளை படைத்த கடவுள் வந்து நம்ம உண்மையாக நேர்மையாக வழிபட்டோமா, கடவுள் நம்ம முன்னாடி வந்து தோன்றி உனக்கு மீண்டும் என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்படிங்கிறது அவங்களோட கடவுளோட நம்பிக்கை. அந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்தாங்க, கடவுளையே நினச்சிட்டு. உண்மையான கடவுளை வழிபட்டால் உண்மையாக மனசார வழிபடணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்காகவே நிறைய மடாலயங்கள் கோயில்கள் கட்டி அங்கே உட்காந்து தியானம் செஞ்சார் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் பிளேசஸ் ஹாவ் பிகேம் பர்மனெண்ட் பில்கிராம் சென்டர்ஸ் டுடே. சங்கரா எத்துஸ்லக்லி என் டெவலப்பட் டு ரெஸ்டூர் த ஆர்த்தடாக்ஸ் வேதிக் ட்ரெடிஷன் வித் பேயிங் அட்டைண்ட் டு த பக்தி மூமெண்ட் ஆஃப் இஸ் டைம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, நம்ம புனித தலங்கள் இப்போ நம்ம ஊர்லேயே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வரோம், வயசானவங்களும் என்ன சொல்லுவாங்க, காசி ராமேஸ்வரம் போயிட்டு வரோம், புனித தலங்களில் போய் வழிபட்டுட்டு வரோம் அப்படிங்கிறாங்க.
நம்ம அவ்வளோ தூரம் போக முடியல கூட நாம்ளே என்ன சொல்கிறோம், போய் ஆற்றுல முழுகிட்டு வந்தால் நல்லது, போய் ஆற்றுக்கு போய் முழுகிட்டு வரலாம் அப்படின்லாம் நம்ம அன்றாட வார்த்தைகளை நம்ம காதில் கேட்குறோம். அந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில்களில் ரொம்ப கோயில்களில் போய் நம்ம குளிச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தால் நமக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சங்கராதேவையாரும் சொல்கிறாராம். அது இல்லாத என்ன சொல்கிறேன்னா, ஆதிசங்கரர் என்ன சொல்கிறான்னா, வேத மரபுகளை மீட்டெடுக்கும் முயற்சியில் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். பிரம்ம சூத்திரம் அப்படிங்கிற நூலுக்கு வந்து அவர் வந்து ஒரு கதையே எழுதியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. பிரம்ம சூத்திரம் வந்து வேத பள்ளிகளில் அடிப்படையாக இன்னமும் சான்ஸ்கிரிட் மொழியில் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னாமா, நீ கோயிலுக்கு போகும்போது பாரு, ஐயர் வந்து மந்திரம் சொல்லி நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணுவார். அதெல்லாம் வந்து அவங்கனா வேத மந்திரங்கள். அந்த மந்திரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, பிராமணர்கள் வந்து அப்போருந்து ஆரம்ப காலத்துலேருந்து அந்த மந்திரங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தாங்களாம். அதனால் அந்த பிரம்ம சூத்திரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்கூலில் இன்னும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பிராமின்ஸ் மட்டுமே கற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ யாருனாலும் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து யாருனாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ ப்ரெசண்ட்டு. ஆனால் அப்போ வந்து வேதசாலங்களில் போய் ஸ்கூலில் போய் பிரம்ம சூஸ்திரத்தை பிராமின்ஸ் மட்டுமே கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதில் நிறைய எழுதி உரைகள் முக்கியமானவா நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க. பிரம்ம சூஸ் ஹி மாஸ்டர் பீஸ் த கமெண்ட்ரி ஆஃப் பிரம்மசூஸ்திரா விச் இஸ் த ஃபண்டமெண்டல் டேக்ஸ் ஆஃப் த வேதனல் ஸ்கூல். ஹிஸ் காமெண்டரிஸ் ஆன் பிரின்சிபல் உப இஸ் ஹேண்ட்ஸ் ஆர் ஆல்சோ கன்சிடர்ட் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ரொம்ப முக்கியமான கதைகள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா ராமானுஜர், ராமானுஜரை பற்றி பார்க்கலாம். ராமானுஜா ஏ 11th சென்ச்சுரி வைஷ்ணவ செயிண்ட் வாஸ் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்டல் திங்கர் ஆஃப் வைஷ்ணவம். ஹீஸ் பிலாசபி நவுன் ஏஸ் விஸ்வமித்ரா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, 11th நூற்றாண்டில் வைணவ திருத்தொண்டராக ராமானுஜர் மிகவும் செல்வாக்கு பெற்றவர் அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ராமானுஜர் ரொம்ப சிந்தனைக்குரியவர், நல்லா சிந்தித்து அதையும் செயல்படுவார் அப்படிங்கிறாங்க. அதாவது அவர் தத்துவங்கள் எல்லாமே அர்த்தமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. விஷ்டத்வைத்தம் அப்படிங்கிறது அந்த தத்துவம் எல்லாமே எப்படி இருக்குன்னா, கடவுளை மட்டுமே இருக்கும், அவர் சொல்கிற கருத்துக்கள் எல்லாம் உண்மையாலுமே கடவுளை நம்ம நேரில் பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆத்மானதானதாக இருக்கும், பிரம்மாவோட கலந்து அவர் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ளமேட்ஸ் தட் த சாயில் ரிட்டைன்ஸ் இட்ஸ் ஐடென்டிஃபை ஈவன் ஆஃப்டர் யூனிட்டிங் வித் பிரம்மா ஆஃப்டர் த லாங் பில்க்மேஜ் ராமானுஜா செட்டில்டு இன் ஸ்ரீரங்கம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கம்மா, நீண்ட ஆன்மீக பயணங்களுக்கு பின்னர் ஸ்ரீரங்கத்தில் வந்து ராமானுஜர் தங்கிட்டார், குடியேறிட்டார், தங்கிட்டார் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் என்ன பண்ணுற, ராமானுஜர் ஒவ்வொரு ஊருக்காக போய் பெருமாளை பற்றி விஷ்ணு பகவானை பற்றி புகழ்ந்து பாடி அவரோட நன்மைகள், அவரோட கடவுளை அவதாரம், மக்களுக்கு எப்படி தொண்டு செய்கிறாரு அப்படிங்கிறத பல கருத்துக்களை நிறைய கோயில்களுக்கெல்லாம் போய் சொல்லிட்டு வந்தார். கடைசியாக அவர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து தங்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ராமானுஜர் வந்து ஒரு பிராமினாக இருந்தால் கூட அவர் என்ன பண்ணுறாராம், சமூக சமத்துவம் கருத்துக்களை எல்லாத்தையுமே கோயில்களுக்கு நுழைவதற்கு கட்டுப்பாடு இருக்கக்கூடாது, அனைத்து மதத்தினரும் அனைத்து ஜாதியினரும் கோயில்களை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். கடவுள் வந்து எல்லாத்துக்குமே ஒருத்தர் தான், பொதுவானவர் அப்படின்னு சொல்லி ராமானுஜர் வந்து ரொம்ப கருத்துக்களை வெளிக்கொண்டு வந்தார் சொன்னார் அப்படிங்கிறாங்க. ராமானுஜா ஆர்டிக்கல்ட் ஐடியா சோசியல் ஈக்குவலிட்டி அண்ட் கண்டிமெண்டட் காஸ்ட் பேஸ்டு ரெஸ்ட்ரிக்ஸ் ஆன் என்டரிங் த டெம்பிள்ஸ். ஹி எஸ்டாப்ளிஷ் சென்டர்ஸ் டு ஸ்ப்ரெட் ஹிஸ் டாக்டரன் ஆஃப் டிவிடேஷன். அதுக்கப்புறம் என்ன சார், ஜாதி கட்டுப்பாடுகளை கண்டனம் தெரிவித்தார். விஷ்ணு மீது அவருக்கு அளவு கடந்த பக்தராக இருந்தார். அதுக்கப்புறம் விஷ்ணுவோட மனைவி லட்சுமி தாயார் லட்சுமி மீது அவருக்கு பக்தி வெறினே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ வைஷ்ணவம் டு God, Vishnu and His constant Lakshmi. லக்ஷ்மி இது அளவு கடந்த அவர் மதிப்பு மரியாதை பக்தி கொண்டிருந்தார். அதனால் விஷ்ணு பகவானோட சேர்ந்து அவரோட மனைவி வைஷ்ணவி லட்சுமி தாயாரை பற்றியும் என்ன பண்ணுறாரு, உலகம் ஃபுல்லாக பரப்பணும் அப்படின்னு அவர் நினச்சார். அதனால் அந்த கடவுளை பற்றி மகாலட்சுமி தாயாரை பற்றியும் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஏன் த 16th and 17th centuries வைஷ்ணவம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் இந்தியா. த
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 16th and 17th century வைணவ சமயம் இந்தியா ஃபுல்லாக பரவிச்சு, புகழ்பெற்ற சான்ஸ்கிரிட் மொழி வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்படிங்கிற பர்டிகுலராக காஞ்சிபுரத்தில் ராமானுஜர் வந்து வைஷ்ணவ மதத்தை கொள்கைகளை பற்றி, கடவுளை பற்றி நிறையா பாடல்களை பாடி பரப்புனார் அப்படிங்கிறாங்க. வடகலை வைஷ்ணவசம் ஆர்கினட்லி ஃப்ளோரிஸ்ட் அரவுண்ட் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்தில் இன்னமும் வடகலை வைட்டம் செழித்தோங்கி இருக்குது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டுமா இதோட கண்டினியூட்டி நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.